ஹலோ விவாஸ், நான் தான் உங்கள் விவி விக்டரி சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவாஸ் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது வந்து புவியியல். இது வரையும் ஒம்பதாவது டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த கொஷினை நான் உங்களுக்கு படிக்கிறேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். கையெழுத்து புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும்னால, இந்த காரணத்தினால நான் ஒரு முறை ரீடிங் கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் கீ இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்று இரவு 8 மணிக்கு நீங்கள் காணலாம். எனக்கு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்சர் கீ பார்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஓகேவா, இப்போ நான் கொஷின் போகலாம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாட நோக்கிலும் எஸ்ஐ எக்ஸாம் பாட நோக்கிலும் வரப்போகிற பிஇஓ அந்த எக்ஸாம் சிலபஸ் பாட நோக்கிலும் எடுக்கப்பட்ட இந்த கொஷின். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், எந்த ஆறு விருத்த கங்கா என அழைக்கப்படுகிறது? ஓகே வியூவர்ஸ், கிருஷ்ணாவா, கோதாவரியா, காவேரியா? நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஸ்டின், தக்காண பீடபூமியின் பரப்பளவு சதுர கிலோமீட்டர் ஆகும். எத்தனை கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணி வச்சுருங்க. 8 மணிக்கு ஆன்சரை பார்க்கலாம். ஓகே, மூணாவது கொஸ்டின், புவி உள் இயக்க விசைகள் எரிமலைகளால் உருவானது. அதாவது இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஓகே, நாலு, பெட்நிலம் என அழைக்கப்படும் சமவெளி எது? ஓகே விவாஸ், இதுக்கான ஆன்சரை பாருங்கள். ஓகே, இந்திரா முனையின் வேறு பெயர் என்ன? இதுக்கான ஆன்சரை பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஆறாவது கொஸ்டின், இமாலயா பனி உறைவிடம் என எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது? கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டின் எஸ்ஐயில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லேயும், இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே விவாஸ், ஏழாவது கொஸ்டின், இந்தியாவின் பரப்பளவு கொஞ்சம் இதில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எது கரெக்டான ஆன்சரும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டேட்டாவிலேருந்து நிச்சயமாக நம்பர்ஸ் டேட்டாஸ்லேருந்து நிச்சயமாக கொஷின் கேட்பாங்க. அதனால் நான் கேட்டிருக்கேன் புவியிலேருந்து. ஓகே விவாஸ், இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் 8 மணிக்கு பதிவிறக்கம் செய்யப்படும் நம்ம யூடியூப்பில். ஓகே விவாஸ், செட்டாக கொஷின், காலநிலை என்ற சொல்லின் பொருள் யாது? அதோட ஆன்சரை கண்டுபிடிங்க. இதெல்லாம் புது புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் வினாத்தாள். ஒன்பதாவது கொஷின், பூமியின் மேற்பரப்பில் இருந்து வெப்பநிலையானது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு எவ்வளோ குறையும், எவ்வளோ செல்சியஸ் குறையும்? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே விவாஸ், பத்தாவது கொஸ்டின், குதிரை அச்சம் என அழைக்கப்படுவது எது? ஓகே, எதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதேமாரி 11வது கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிங்க. 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷனில் இருக்கிறது, அடர் சாம்பல் நிறம் நிற விரைப்பு போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும் மேகம் எந்த மேகம் கேட்பாங்க? ஓகே, இதுவும் ஜியோகிராஃபியில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். 12வது கொஸ்டின், இந்திய அரசாங்கம் உயிர்கோளம் காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை உயிர் காப்பகங்கள் இருக்குது இந்தியாவில்? இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது விவாஸ். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே விவாஸ், 13வது கொஸ்டின், பருவக்காற்றுகள் காடு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஓகேவா, 14வது கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். 14வது கொஸ்டின், தமிழகத்தில் ஆண்டின் மொத்த மழை அளவு குறைந்த அளவு மழை பெறும் மாவட்டம் எது? தமிழகத்தில் குறைந்த அளவு மழை பெறும் மாவட்டம் எது? கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக இந்த கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இமயமலையின் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகே விவாஸ், இது நான் சொல்லுகிறேன். 16வது கொஸ்டின், இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு? டேட்டாஸ்லேருந்து நிச்சயம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 17வது கொஸ்டின், பூமியிலேயே வறண்ட பகுதி எது? இதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிங்க விவாஸ். ஓகே, 18வது கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஜென்ரலாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க எப்பயுமே. சிம்பிளான கொஸ்டின் நம்ம விட்டுடுவோம், ஞாபகம் வராமல் போயிடும். அதனால் இந்த ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க. ஓகேவா? ஓகே விவாஸ், உலக மண் நாள் கொண்டாடப்படுவது எது? 19வது கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, 20வது கொஸ்டின், கோலத்தின் கதாநாயகன் என அழைக்கப்படுபவர் இதில் யார்? இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் கண்டுபிடிங்க விவாஸ். 21வது கொஸ்டின், கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் எதனால் உருவாகுது? இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின், 22வது கொஸ்டின், தீப்பாறைகளால் சிதைவடைவதால் உருவாகும் மண் எந்த மண் உருவாகும்? இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க விவாஸ். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எந்த ஆறு? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க விவாஸ். 24வது கொஸ்டின், தீபகற்ப ஆறுகளில் சரியானது எது? ஓகேவா, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. 25வது கொஸ்டின், பருப்பு வகைகள் விளையும்
மண், எந்த மண்ணில் எந்த வகை பயிர் விளையும் கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர்க்கே வந்து இன்று 8:00 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஆன்சர்க்கே நீங்கள் செல்ஃபாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் நன்றி.